உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்களும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. கொடிகள், நம்முடைய கூட்டணி கட்சி கொடிகள், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கொடிகள், தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொடியை கறக்குங்க, அப்பதான் பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். தயவு செய்து நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா இருக்கேன். அது தொடர்ந்து இன்னைக்கு தொடர்ந்து 9வது நாள் பிரச்சாரம், கிட்டத்தட்ட 16 தொகுதிகளை முடிச்சுட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன். அதனால கொஞ்சம் பேசி பேசி தொண்டை கட்டிக்கிச்சு. இருந்தாலும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை மணில இருந்து யாரு உங்களை 3 மணிக்கு வர சொன்னாங்க? வர்ற வழியில முழுசா முழுக்க முழுக்க வரவேற்பு. நம்முடைய கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாம் நம்முடைய வாகனத்தை நிப்பாட்டி, நீங்க வெற்ற நீங்க ஜெயிக்க போறது உறுதி, 40-40 திமுக ஜெயிக்க போறது உறுதின்னு வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. இன்னொன்னு, ரூட் தப்பா வந்துட்டேன், வழி தவறி அந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வரவேற்பு இருக்கு, இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி வந்தாங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் இந்த சிறப்பான, எழுச்சியான, உற்சாகமான, அன்பான வரவேற்பை எடுத்தவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற மத்திய சிலை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 19 நடக்க இருக்கு. இன்னைக்கு இந்த எழும்பூர் டானா ஸ்ட்ரீட்ல துறைமுகம், எழும்பூர் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் உங்க அத்தனை பேரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்முடைய கழக வேட்பாளர், கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரன், முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையையும் பெற்றவர், நம்முடைய தலைவர், கழக தலைவர், தமிழக முதலமைச்சருடைய அன்பு தம்பி, எனக்கு அண்ணன், என்னை தூக்கி வளர்த்த அண்ணன், அவருக்கு அண்ணன் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதய சூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த சிறப்பான, எழுச்சியான, இது பாக்குறதுக்கு இது பிரச்சார கூட்டம் மாதிரியே தெரியல, இது ஏதோ நன்றி தெரிவிக்கின்ற விழா மாதிரியும், இது வெற்றி விழா மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு உங்க உற்சாகம் இருக்கு. ஆனா நான் உன்னே ஒண்ணு கேட்கிறேன், இதே உற்சாகம் அடுத்த 17 நாள் இருக்கணும், இதே உற்சாகம் அடுத்த 17 நாள் இருக்கணும். 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 2, இன்னும் 18 நாள் தான் இருக்கு. அடுத்த 17 நாள் இதே உற்சாகத்தோடு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி 100% இல்ல, 1000% வெற்றி உறுதி செஞ்சு காட்டுறீங்களா? இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரும், சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு பி கே சேகர் பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு பரந்தாமன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வெற்றி கழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேமிப்பு கிடங்கு வாரியத்துடைய தலைவருமான அண்ணன் திரு ரங்கநாதன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மணிமுடி அவர்களே, அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் திரு ஓ.ஏ. நாகலிங்கம் அவர்களே, அண்ணன் கௌதமன் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே, மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் அண்ணன் உமாகாந்தன் அவர்களே, மாநில அயலக அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் பருதி இளம் சுருதி அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் ஏகப்பன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் அக்கா புனிதவதி எத்திராசன் அவர்களே, திரு ஜி எம் தேவன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கே எஸ் எம் நாதன் அவர்களே, திரு விஜயகுமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் திரு சோ வேலு, அண்ணன் வி சுதாகர், அண்ணன் வாசு, அண்ணன் கூப்பி ஜெயின், அண்ணன் ராஜசேகர், அண்ணன் எல் எஸ் முரளி அவர்களே, மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு ஸ்ரீராமலு உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு லோகேஷ் அவர்களே, துணை அமைப்பாளர் திரு ஆர் டி சங்கர் நாரா, திரு ஜெகதீஷ், திரு தனசேகர், திரு ஜி ஜே பிரபு, திரு ஜே பாலமுருகன் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டனணி அமைப்பாளர் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர், மகளிர் அணி அமைப்பாளர் சகோதரி சுதா தீனதயாளன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அண்ணன் மனோகரன் உள்ளிட்ட இந்த 3 தொகுதிகளைச் சேர்ந்த வட்டக்கழக செயலாளர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய கூட்டணியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்திய அளவில் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி, ஆனால் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த நம்முடைய தாய்க்கழகம், திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, உங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இங்க வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல உங்க கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, என்னை விட அதிக ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவர் வெற்றி பெற செய்வதில் நீங்க இன்னும் அதிக முனைப்போடு இருக்கீங்கிறது இன்றைக்கு தெரிகிறது. நிச்சயமா செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. கைய காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில முதல் வாக்குப்பெட்டியில ரெண்டாவது பெயர் அண்ணன் தயாநிதி மாறனோட பெயர் இருக்கும். அதன் பிறகு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும், இல்ல நீல கலர் பட்டன் இருக்கும், அதுல ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சிருக்கீங்களா? வாக்குப்பட்டியில ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குப்பட்டியில அண்ணனுடைய பெயர் இரண்டாவது இடம், ஏப்ரல் 19ஆம் தேதி இரண்டாவது இடத்துல இருப்பார். ஆனா வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி எண்ணிக்கை முதல் இடத்துக்கு வரணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? சென்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்ப அண்ணன் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை கிட்டத்தட்ட 3,02,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நீங்க எல்லாம் தேடி தந்தீங்க. அதற்கு நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கிறேன். நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது ஏதோ முதல் தடவையோ ரெண்டாவது தடவையோ மூணாவது தடவையோ கிடையாது. இந்த 3 வருஷத்துல மட்டும் 50க்கும் குறையாம நான் வந்திருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கோவிட் காலத்தா இருக்கட்டும், மழை வெள்ள காலமா இருக்கட்டும், அனைத்து நேரங்களிலும் மக்களோட மக்களா நின்று நான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் மக்களோட மக்களா பயணிச்சிருக்கிறோம். அனைத்து சுக துக்கங்களையும் பங்கேற்று இருக்கிறோம். எனவே என்னோட அந்த உரிமையோட நான் கேட்கிறேன், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். குறைஞ்சது நிச்சயமா குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கலாநிதி அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய தேர்தல் பணிகள், பிரச்சார பணிகள் இருக்கணும். பண்ணுவீங்களா? நிச்சயம். நான் இங்க சென்னையில்தான் இருக்கேன். நீங்க சொல்லனாலும் சொல்லாட்டியும் மாசத்துக்கு 2-3 மாட்டி வர நம்முடைய சேகர் பாபா அண்ணன் எனக்கு எப்படி இங்க கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்திடுவாரு. நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன், ஒரு உறுதிமொழி கொடுக்கறேன். நீங்க அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் நம்மளுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர், அத்தனை பேர் சேர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் எடுத்துட்டு கொண்டு போய் நிச்சயமாக செய்து தருகின்ற அந்த பணிகள்ல நாங்க ஈடுபடுவோம். செய்வீங்களா? நம்பிக்கை இருக்கா? நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் வாக்குறுதி கொடுத்தா நான் காப்பாத்துவேன். நான் கலைஞர் பேர சொன்னதை செய்வேன். உங்க வேட்பாளரும் கலைஞர் பேரன் தான். கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேர வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இன்னொன்னு, இங்க இருக்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான்.